ஹிடம்பூர்ல ஏற்கடுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்யா அடுத்த கட்டமாக வந்து எப்போ உண்மையாக உணர போகிறாங்க, அதாவது வந்து இப்போ மனசுக்குள்ளே அந்த ஆழ் மனசுன்னு சொல்லுவாங்கல்ல அங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கோபி சரியில்லை அப்படின்ட்டு. ஏன்னா வந்து கோபிக்கு முன்னாடி வந்து கோபிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக கிடையாது, இருந்ததே ஒரு ஃப்ரெண்டு தான் ஆரம்பத்துலேருந்து அவரை காமிச்சிட்டே இருப்பாங்க. அவர்கிட்டே கூட கடன் வாங்கி அவரே வேறு திருப்பி கடனை கொடுப்பியாலேடா கோபிங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டார். அவர் வேறு நடுவில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்து பாக்யா வந்து ஏமாத்திடவே கூடாது, நீ பாக்யா எவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கமா ஆட்கள்லாம் காமிச்சாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நான் அவங்களாம் வந்து இவர் போவார், வெளில எங்கே குடிக்கும் போது பார்ப்பாரு, இல்லை காரில் பார்ப்பாரு அவ்வளோதான், இல்லை டீ குடிச்சு காஃபி குடிச்சிட்டே பார்ப்பாரு, இவ்வளோ தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாததுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்கிறது லைட்டாக பாக்யா மனசுக்குள்ளே ஆள் மனசில் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறாரு இவர் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதில் ராத்திரியில் ஃபோன் வர்றது, ஃபோன் வந்தோடனே வெளில போய் எடுத்து பேசுறது, ஏன்னா ஆஃபீஸ் காலெலாம் எல்லாரும் முன்னாடி தானே பேசுவார், அவர் தைரியமாக தானே பேசுவார். இப்போ ஏதோ வந்து பாக்யாக்காக வெளில போய் பேசுகிறதுங்கிறது பாக்யாவுக்கே வித்தியாசமாக தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நாளைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோன் வந்துட்டே இருக்க போது யார் ஃபோன் பண்ணுறான்னு இவர் படுத்தவொடனே ஃபோன் எடுத்து இவங்க பார்க்க போகிறாங்க. ஆனால் அப்போவே ஒரு பிரில்லியண்டான அறிவோட இதை ஃபோனை பார்த்தோடனே இது ராதிகாவோட நம்பர் ஆச்சு அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இல்லை வந்து எதுக்கு ராதிகா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்து நம்ம ராதிகாட்ட சொன்ன விஷயம் எப்படி இவருக்கு தெரிஞ்சு, இது ஒருவேளை ராதிகா வீட்டுக்கு போகும்போது இவரோட கார் கீழே நின்றுச்சு, அப்போ இவர் உண்மையிலேயே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னது இவர் தானா, நம்ம ராதிகாட்ட டக்குன்னு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சூப்பர்ரா, பாக்யா உண்மையிலே அறிவாளியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். ஹிடம்பூர்லேயே